மக்கள் வந்து கொந்தளிச்சு எழுந்து வந்தா ஒண்ணுமே இவங்களால பண்ண முடியாது. முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள்ல இருந்து எம்எல்ஏக்கள்ல இருந்து வார்டு கவுன்சிலர்ல இருந்து மாவட்ட தலைவர்கள் வட்ட தலைவர்கள் இந்த மாதிரி யாருமே முட்டிக்கு மேல தண்ணியில எங்கேயாவது நின்னதா நீங்க பாத்தீங்களா? மக்களுக்கு நார்மலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேச மாட்டாங்க, நம்பர்ஸ் பேச மாட்டாங்க. ஆனா இப்ப ஆட்டோக்காரர் முதல் கொண்டு எல்லாருமே 4000 கோடி என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஏன் பச்சை பால் நிறுத்தினீங்கன்னு கேட்டா கொழுப்பு குறைக்கணும்ன்றதுக்காக நிறுத்தேன். இவர் யாருங்க கொழுப்பு குறைக்கிறது? இவரா எல்லாருக்கும் சோறு போட்டு எந்த பள்ளமா இருந்தா என்னங்க? ஏங்க இதே உத்தரகாஷில என்னங்க பண்ணார் மோடிஜி அவர்கள்? 40 பேரையும் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரலையா? இப்ப போய் மக்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இருக்காங்க யாருக்காவது? எந்த அமைச்சருக்காவது இருக்கா? பால் 1.5 லிட்டர் பாலுக்காக மக்கள் பட்ட அவதி இவங்களுக்கு என்னங்க தெரியும்? ஒரு படத்துல அஜித் வந்து ஆட்டோ கண்ணாடியை திருப்பி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுன்னு வர ஸ்டார்ட் ஆகும் ஆட்டோ. மழை தண்ணி வந்ததுக்கும் மழை பெஞ்சதுக்கும் புயல் அடிச்சதுக்கும் பாஜக தான் காரணமா? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று தமிழ்நாடு பாஜகவின் பிரச்சார பிரிவின் மாநில துணைத் தலைவர் திருமதி காயத்ரி ஸ்ரீனிவாஸ் இணைந்திருக்கார்கள். வணக்கம். வணக்கம். இந்த சென்னை ஃப்ளட்டு தொடர்பாக நீங்கள் நிறைய ஆக்டிவிட்டீஸில் இருந்திருக்கீங்க. ஸோ ஃப்ளட்டோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கீங்க? அதாவது சென்னை மாநகரமே நரகத்தில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து மக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு நரக வேதனைப்பட்டிருக்காங்க. மழை வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமாவும் இன்னி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மக்கள், இன்னி வரைக்கும் தண்ணி போகாமல் இருக்கிற ஏரியா, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் இருக்குது. ஸோ இது மூலமாக டிஎம்கே வந்து என்ன சாதிச்சிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதில் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே இங்கேயே பேசு தமிழா பேசல முன்னாடி ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன் என்னன்னா, மக்கள் வந்து கொந்தளிச்சு எழுந்து வந்தா ஒண்ணுமே இவங்களால பண்ண முடியாது. மக்கள் புரட்சி ஆச்சுன்னா எதுவுமே இவங்களால இந்த இந்த ஆட்சி இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப அதுதான் நடந்திருக்கு. எல்லா இடத்துலயும் மக்கள் கொந்தளிச்சு எழுந்து அவங்களுக்கு நடந்த அநியாயத்தை அவங்க வந்து தட்டி கேட்டு எப்படி அதை அவங்க எப்படி அவங்க வந்து வெளிப்படுத்தினாங்க, இவங்க வந்து எனக்கு எதுவுமே பண்ணலன்னு எப்படி வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட உணவுப் பொருட்கள், அதாவது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கொடுத்தாங்க அப்படிங்களா, 4-5 நாள் கழிச்சு வந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி விசிறி எரிஞ்சிட்டாங்க. பிரெட் பேக்கெட்டு, அரிசி, பருப்பு, சக்கரை, இந்த மாதிரி அதாவது அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற இந்த ஓசி இந்த பொருட்கள் எங்களுக்கு வேணாம், இதில் நாங்கள் வாழ்வாதாரம் நாங்கள் பண்ணலை, நீங்கள் என்ன அரசு என்ன ஆட்சி நடத்துறீங்கன்ற அளவுக்கு கொந்தளிப்பில் மக்கள் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணி ஒரு சொட்டு கூட தேங்கல, நாங்க சிறப்பா செயல்பட்டு தெரியுங்க. ஏன்னா அவரு களத்துல முதல்ல வரவே இல்லை. சரி, அவருக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், வயசாயிடுச்சு, இல்ல அவருக்கு வந்து முடியாம இருக்கலாம் உடம்புல. களத்துக்கு காட்சிகள் இருங்க இருங்க, களத்துல வந்து எந்த ஒரு டிஎம்கே முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள்ல இருந்து எம்எல்ஏக்கள்ல இருந்து அதுக்கப்புறமா வந்து வார்டு கவுன்சிலர்ல இருந்து மாவட்ட தலைவர்கள் வட்ட தலைவர்கள் இந்த மாதிரி யாருமே முட்டிக்கு மேல தண்ணியில எங்கேயாவது நின்னதா நீங்க பாத்தீங்களா? பேசு தமிழா பேசும் களத்துல இருந்தீங்க, வேற எங்கேயாவது ஏதாவது ஒரு டிவியில முட்டிக்கு மேல தண்ணி இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல இப்ப இந்த ஏரியாவே உங்க ஏரியாவே பாதிக்கப்பட்டிருந்தது, உங்க ஏரியாவை சுத்தி பாதிப்பு தான். ஸோ இங்க யாராவது வந்தாங்களா? இல்ல இது மாதிரி எந்த இடமா வேணாலும் எடுத்துக்கோங்க, வட சென்னையில ஆரம்பிச்சு நீங்க வந்து தாம்பரம் சைடு வரைக்கும் நீங்க எங்க வேணா எடுத்துக்கோங்க, யாராவது ஒரு அமைச்சர்கள் தண்ணியில வந்து நின்னாங்களா? எப்படின்னா கணுக்கால் நனையிற அளவுக்கு வந்து நின்னு கேட்டுட்டு போனாங்க. அதுதாங்க, உதயநிதி வந்திருந்தாரு, சுப்பிரமணியன், நேரு அவர்கள் வந்திருந்தாரு, எல்லாருமே என்ன பண்ணாங்க, கணுக்கால் கூட நனைய முடியாத அளவுக்கு தண்ணியில வந்து நின்னுட்டு போனாங்க.
அதுல ஒரு லேடி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு வருஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு வருது, நீங்க வந்து இந்த அளவுக்கு 4000 கோடி இப்ப என்ன தெரியுமா, மக்களுக்கு நார்மலா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேச மாட்டாங்க, நம்பர்ஸ் பேச மாட்டாங்க, ஆனா இப்ப ஆட்டோக்காரர் முதல் கொண்டு எல்லாருமே 4000 கோடி என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நீங்க ப்ராபகண்டா பண்ணி உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்க, அதுவே ஆனா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகி ஆப் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த 4000 கோடியில இவங்க என்ன பண்ணாங்கன்னு மக்கள் கேக்குறாங்க. நான் கேட்கலங்க, நீங்க கேட்க வேண்டாம், மக்கள் கேக்குறாங்க. அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்வீங்க? ஏன்னா மக்கள் என்ன என்ன வந்து ஆசைப்பட்டாங்கன்னா, சரி ஓகே இவங்க ஏதோ பிரெயின் ஸ்டார்ம் வந்து வடிகாலுக்கு வந்து போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மழைநீர் வடிகாலுக்கு போட்டிருக்காங்க, சாக்கடை இது பண்றதுக்கு சரி பண்ணியிருக்காங்க, ஏதோ வேலை நடந்துட்டே இருந்தது, அதுவும் எப்படின்னா போயிட்டு வர சிரமம் இருந்துட்டே இருந்தது, சரி அதனால ஏதோ நல்லது பண்றாங்க, அதனால நாங்க போயிட்டு வரும்போது அந்த சிரமத்தை நாங்க தாங்கிக் கொள்றோம் அப்படின்ற அளவுக்கு தான் மக்கள் இருந்தாங்க, நடைபாதையிலயா இருக்கட்டும் இல்ல ரோட்லயா இருக்கட்டும். ஆனா இதெல்லாம் பண்ணியும் 2015 எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்ததோ, அப்பயாவது மழை நிறைய நாள் பெஞ்சது, அதாவது ஒரு மாதம் முழுக்க மழை விட்டு 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 ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஹெவி ரெயின் இருந்தது, அதுக்கப்புறமா டிசம்பர்ல பெஞ்ச மழை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்கெல்லாம் சொல்றதோடைய பல மடங்கு ஜாஸ்தியா பெஞ்ச மழை. அப்படி இருக்கும் போது அப்ப என்ன பேரிடர் ஏற்பட்டதோ அதே அதுக்கும் ஜாஸ்தி இப்ப வந்து பிரச்சனைகள் இருக்கு. நான் என்ன கேக்குறேங்க, இவர் பேரிடர் மேலாண்மைன்னு ஒரு துறை இருக்குங்களா, அந்த KKSSR அவர் எங்க போனாரு, அவர் வந்தாரு, அவர் பாத்தீங்களா, அவர் தானேங்க முதல்ல காலத்துல வந்து இருக்கணும். கரண்ட் பிரச்சனை எல்லா இடத்துலயும் இருந்தது, ஏன் ஒரு அமைச்சர் உங்களால நியமனம் பண்ண முடியல, ஏன் இன்னும் வந்து அடிஷ்னல் பர்சனாவே வச்சிருக்கீங்க, ஏன் அடிஷ்னலா வச்சிருக்கீங்க, நீங்க அவர் தான் அமைச்சர் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இலாக்காவுக்கு முழுமையா அவர்கிட்ட பொறுப்பு கொடுங்க, பொறுப்பு கொடுத்தாலும் அவர் என்ன பண்ண போறாருன்றது அடுத்த க்வெஸ்டன், ஏன் அதை நீங்க பண்ணல. இதெல்லாம் தாண்டி இந்த கொசு தொல்லை தாங்க முடியலன்ற மாதிரி இந்த மனோ தங்கராஜ் பண்ற வேலை இருக்கு பாருங்க, இந்த பால் ஏன் தான் அந்த துறையை அவருக்கு கொடுத்தாங்கன்னே தெரியலங்க, படு கேவலமாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காருங்க. என்னங்க சிறப்பு, ஏங்க நீங்க எல்லாம் டிவியை பாக்குறது இல்லையா, நீங்க யூடியூப் சேனல் பாக்குறீங்களா இல்லையா, டிவி பாக்குறீங்களா இல்லையா, அதுல எங்கேயாவது பால் சிறப்பா கொடுத்தாங்க எங்களுக்கு எல்லா நாளும் அவர் சொல்லுவாரு, என்ன வேணா சொல்லுவாரு, நேதி கூட தான் சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல, ஏன் பச்சை பால் நிறுத்தினீங்கன்னு கேட்டா கொழுப்பு குறைக்கணும்ன்றதுக்காக நிறுத்தேன். இவர் யாருங்க கொழுப்பு குறைக்கிறது, இவரா எல்லாருக்கும் சோறு போட்டு வளர்க்கறாரு, கொழுப்பு ஏத்தி விடுறாரு, கொழுப்பு குறைக்கணும்ன்றதுக்காக நான் இறங்கினேன். அப்ப உங்க உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையும் முதல்ல குறைங்க, திமுக கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் கொழுப்பையும் முதல்ல குறைங்க, அப்புறம் மக்கள் கொழுப்பை நீங்க குறைக்கலாம். என்ன பேச்சு இது, மக்களுக்கு அது குட் ஃபேட் தானுங்க, அப்புறம் அப்ப மத்தது எல்லாத்தையும் பேன் பண்ணுங்க, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணுங்க, அவ்வளவு மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி சரிங்க, இவரு எங்க போனாருங்க, கார்பரேஷன் உள்ளாட்சி மேம்பாட்டுல இருக்கிற மினிஸ்டர் எங்க போனாரு, ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்தேன், அதுவும் யாரோட பார்த்தேன் தெரியுமா, உதயநிதி அவர்களோட பார்த்தேன். நான் அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை, அது கூட அந்த அம்மா வந்து அவங்க கிட்ட பேச வராங்க, போதும் போதுமா ஓகேமா தள்ளுங்கம்மா, இதெல்லாம் அமைச்சரா நீங்களா, வரதே நாங்க வரதே அதிசயம், இந்த திருப்பதி தேவஸ்தானத்துல பெருமாளை பாக்குற மாதிரி இவங்களை பாக்குறதே அதிசயம், ஜருகண்டி ஜருகண்டின்னு தள்ளி விட்டுறாங்க பாத்தீங்களா, ஒரு செகண்ட் தான் நம்மளால பாக்க முடியும். அந்த மாதிரி இவங்க வந்தா இவங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாது, உடனே இவங்க மக்களை வந்து அந்த இடத்துலயும் வந்து கட்டுப்பாடு பண்ணி பேச விடாம பண்றாங்க. நம்ம செய்திகள்ல பார்க்க முடியுது, அமைச்சர் மா சுப்பிரமணியன்ல இருந்து அமைச்சர் உதயநிதி வரை களத்துல இருக்காங்க, களத்துல என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்க, எந்த இடத்துல வந்து இவங்களா தண்ணி வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி இன்னும் நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது சரிங்களா. ஒரு அதாவது சண்டே அன்னைக்கு நைட் ஒரு 2 மணிக்கு மழை நின்னுதுங்க ஓகேங்களா, அது இன்னும் பெஞ்சிருந்ததுன்னா சென்னையோட நிலைமை இதோட இன்னும் மோசமா போயிடும். ஏன்னா நாங்க எங்க வீட்டுக்கு எடுத்த மாதிரி அந்த காம்பவுண்ட் வால் செவருல எழுதின விளம்பரத்தோடைய அளவை நாங்க பார்த்துட்டு வந்தோம், அந்த அளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருந்தது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயம், நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தோம், ஆனாலும் பயத்துலதான் இருந்தோம், சரி இதே நிலைமை நீடிச்சதுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு முதியவர்களை கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற முதியவர்களை இவாக்குவேட் பண்ணி நாங்க மேல கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்றத தெரியுமா. அந்த டைம்லங்க ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே இல்லாம பொதுமக்கள் அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கங்க,
இப்போ ஒரு இடத்துல இருந்து கீழே இருந்து மேலே கொண்டு போறோம்னா அவங்களுக்கு என்ன மாமனா மச்சானா அக்காவா தங்க அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா இந்த இந்த கட்சியும் இந்த கவர்மெண்ட்டும் என்ன ஹெல்ப் பண்ணுச்சு? இதோ இங்க இருக்குங்க உங்களோட அந்த பெட்ரோல் பங்க், இங்க பக்கத்துல உங்க இதுக்கு பக்கத்துல அங்க பெட்ரோல் பங்க் இருக்கு பாருங்க. அதாவது கண்டெய்னர் மூழ்கிச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்த ஒவ்வொரு வாட்டியும் கிராஸ் பண்ணி வரும்போது எனக்கு வைத்தறிச்சலா இருக்குங்க. ஏன்னா அங்க அவ்வளோ குரல் கேட்டது, என்ன எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. என்ன சரி, உங்களால அந்த டைம்ல யாரும் இல்ல காப்பாற்ற முடியல, அன்னைக்கு உடனேவாது அதை மீட்டு எடுத்திருக்கலாம்ல அவங்கள, ஏன் அதை பண்ணல? ஏன் ஒரு வாரம் கழிச்சு எந்த பள்ளமா இருந்தா என்னங்க? ஏங்க இதே உத்தரகாஷில என்னங்க பண்ணார் மோடிஜி அவர்கள்? 40 பேரையும் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரலையா? என்ன கதை விடுறீங்க? அப்புறம் என்ன நீங்க வந்து கிரேட்டர் சென்னைன்னு சொல்லிக்கிறீங்க? எதுக்கு அந்த அந்த பீத்திக்கிறீங்க நீங்க? ஆனா இதே வந்து நிவாரணம் வந்து மத்திய அரசுல இருந்து வரலன்றத மட்டும் வந்ததுனாலதான் உங்களால இப்ப 6000 ரூபாய் கொடுக்க போறோம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. எங்க தலைவரும் அதை சொல்லியிருக்காரு. அப்ப எங்க தலைவர் என்ன சொல்றாரு? மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், 10,000 ரூபாய் கொடுக்கணும், இது நீ வந்து மத்திய அரசுகிட்டே இருந்து வாங்கி கொடுக்குற, நீ குடுக்கறத கூட உன் பைசாவை போட்டு குடு, நீ எதுவுமே பண்ண மாட்டியா அப்ப மக்களுக்கு? அப்ப தொகையை குறைச்சு குடுக்கறாங்க அப்படின்றீங்க? இல்ல ஆமாங்க, 6,000 ரூபான்றது மத்திய அரசு கிட்டே இருந்து வந்த பைசாவை இவங்க குடுக்கறாங்க. அதுலயும் வந்து சொல்றாரு, இதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து இந்த தொகைக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீங்க வந்து 2015 எல்லாருக்கும் தானே போச்சு பைசா, எல்லாருக்கும் தானே போச்சு, எல்லாருக்குமே போச்சு இல்ல பைசா? அப்ப என்ன நீங்க என்ன பண்றீங்க? அதாவது தன்னார்வலர்கள்லாம் ரொம்ப நொந்து போயிட்டாங்க இந்த வாட்டி. ஏன் தெரியுமா? இவங்க இந்த மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து ஏதோ ஒரு பேரிடர் வரும்போது காப்பாத்துறோம், கஷ்டத்துல இருந்து மீட்டெடுக்கிறோம், இந்த வெள்ளத்தினாலேயே நிறைய வாட்டி பண்றோம். இந்த வாட்டி நிறைய பேர் குறைஞ்சிருந்தாங்க, காரணம் டிஎம்கே ஆட்சியில தாங்க. இதே நீங்க ஏடிஎம்கே ஆட்சியில இருந்தப்ப நிறைய தன்னார்வலர்கள் வந்தாங்க, சினிமா ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்தாங்க. இந்த வாட்டி என்னங்க சினிமா ஆக்டர் யாருங்க வந்தாங்க? திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, தன்னார்வலர்கள் வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாம அவங்களோட அரசு வந்து களப்பணியில இருந்தாங்க அப்படின்றதுதான் அவங்க என்ன சொல்றேங்க. இவ்வளவு பேசுறீங்கல்ல, இத வந்து மக்கள் கிட்ட போய் ஏதாவது ஒரு பகுதியில போய் பேச சொல்லுங்க. யாராவது ஒரு அமைச்சரை மக்கள் கிட்ட போய் போய் பேச சொல்லுங்க. அவங்க எப்படி அவங்க எப்படி அவங்க அந்த இடத்துல இருந்து வெளியில வருவாங்கன்னே தெரியாது. அந்த தைரியம் இருக்கா? இப்ப போய் மக்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இருக்காங்க யாருக்காவது? எந்த அமைச்சருக்காவது இருக்கா? ஏன் நீங்க இதே இங்க களப்பணியில போய் வீடியோ எடுத்து போட்டீங்களே பேசு தமிழா பேசல, அப்ப எந்த அமைச்சரையாவது உங்களால பார்க்க முடிஞ்சதா? அப்ப என்ன சொன்னாங்க மக்கள்? உங்ககிட்ட தானே சொன்னாங்க, உங்க மைக்கில தானே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யாருமே வரல, போட்டே வந்து ஒருத்தர் நீந்து போய் அவர் வந்து போய் போட்டை வந்து கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு போட்டோ என்னவோதான் அந்த இடத்துல விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த நிலைமை வந்து 2015 இல்லைங்களே. அப்ப நீங்க அந்த ஆட்சியோட எங்க ஆட்சி சூப்பர் அப்படின்னு சொல்லும் போது, திராவிட மாடல்னு சொல்லும் போது, அப்ப உங்களோடது இன்னும் பல மடங்கு ஜாஸ்தியால இருக்கணும். ஏன் இல்ல? நான் என்ன கேக்குறேன், ஏன் நீங்க ஏரிய தூர்வாரவே இல்ல? ஒரு சாதாரண அமைப்பு கூடங்க, ரஜினி மக்கள் மன்றம்னு ஒரு சாதாரண அமைப்புங்க, அவங்க ஏரிய தூர்வாரினாங்க நிறைய இடத்துல. உங்களால ஒரு ஆட்சியில இவ்வளவு வருஷமா கொள்ளையடிச்சிருக்கீங்க மக்கள் கிட்ட இருந்து, இப்ப ஆளுங்கட்சியா இருக்கீங்க, உங்களால எல்லா ஏரியும் தூர்வார முடியாது. இதே வேலைச்சேரியிலேயே ஏரி இருக்குல்ல, ஏன் தூர்வாரல? அந்த ஏரிய நீங்க தூர்வாரி சாக்கடை கழிவுகள் எல்லாம் நீங்க ஒழுங்கா கண்காணிப்புல பண்ணி இருந்தாலே இந்த அளவுக்கு வெள்ளம் வராம ஒவ்வொரு வீட்ல இருந்தும் நீங்க தவிர்த்திருக்கலாம் அப்படின்றதுதான் முதல் குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் இந்த அமைச்சர்கள்லாம் சரி, தண்ணி வந்துருச்சு, என்ன பண்ணாங்க, உயிர் எவ்வளவு உயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தெரியுமா? என்ன முதுகெலும்பு உடஞ்சு போயிருக்கு ஒருத்தருக்கு, கொடுங்கையூர்ல அவரால் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர முடியல. இப்ப எங்க தலைவர் இன்னைக்கு போட்டிருக்காரு பாருங்க ட்வீட், காட்டன் பாக்ஸ்ல ஒரு குழந்தைய கொடுத்தாங்க. அதாவது அந்த அந்த லேடியோட குழந்தைய காப்பாத்த முடியல ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் சேர்ந்து, அட்லீஸ்ட் அந்த குழந்தைக்கு ஒரு மரியாதையாவது கொடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கும். காட்டன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வருவீங்க நீங்க அந்த குழந்தைய? அதுதான் அவங்க சொல்ற, அதுதான் காட்டன் பாக்ஸ்ல கொண்டு வந்து கொடுத்து சுகாதாரத்துறை ரொம்ப சிறப்பா வேலை செய்யுதுன்னு சொல்ல வராங்களா? என்ன ஒரு என்ன? அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ஏமாளி அப்படின்னு அவங்க ஏற்கனவே எழுதி டிசைன் பண்ணிட்டாங்க. இன்னும் எவ்வளவு ஏமாத்த முடியுமோ ஏமாத்த. ஆனா இந்த வாட்டி இப்ப நிறைய வீடியோஸ் பாத்தீங்களா, மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிச்சு எழுந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே மக்களை ஏமாத்த முடியாது. மக்கள் ஏமா இதுல என்ன கொடுமை? நான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் டிஎம்கேல ஆட்கள் தான், என்ன இவ்வளவு வருஷமா எங்க தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து நாங்கெல்லாம் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ்,
ஆனா நாங்க வந்து இப்படி இவ்வளவு கேவலமா இவங்க நடந்துப்பாங்க, ஒரு ஒரு இந்த ஒரு விஷயத்துக்கும் எங்களுக்கு வந்து நிக்காம களத்துல வந்து நிக்கல, எங்களுக்கு நிவாரணங்களும் கொடுக்கல, எதுவுமே பண்ணாம இப்ப இருப்பாங்க அப்படின்றது நாங்க நினைச்சே பார்க்கல. இனிமே டிஎம்கேன்றது எங்க டிக்ஷனரியில கிடையவே கிடையாது, தேவையே கிடையாது. யாராவது வந்தாங்கன்னா அவ்வளவுதான், எங்ககிட்ட வாங்கிக்கிட்டு போயிடுவாங்கன்னு மக்கள் சொல்றாங்க. அப்ப மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியா இருக்காங்கன்னு பாத்து, டிஎம்கே நிர்வாகிகளேங்க சமூக வலைதளங்கள்ல பார்க்கும்போது திமுக தரப்பினர் சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரம் தண்ணி எங்கேயும் தேங்கவே இல்லை சொல்லதான் சொல்லுவாங்க. அப்ப மக்கள் பொய் சொல்றாங்களா? அரசு வந்து பொய் சொல்லல, மக்கள் பொய் சொல்றாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்ப மக்கள் மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? மக்கள் பொய் சொல்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? செம்மஞ்சேரியிலங்க எடுத்துக்கோங்க, அந்த இடத்துல வந்து பாதாள சாக்கடை போட்டாங்கங்க. அது போட்டும் 2015 இப்ப ஜாஸ்தி தான் வந்திருக்கு. நான் அங்க போய் பால் கொடுக்கறதுக்காக போயிருந்தேங்க. நான் என் கைய வந்து அவங்க பிச்சு கையும் காலும் பிச்சு எடுத்திருப்பாங்க. ஒரு மூட்டை நிறைய பால் எடுத்துட்டு போனதுக்கு என்னால அங்க தாக்க பிடிக்க முடியல, நிக்க முடியல, அவ்வளவு வைத்திருச்சல. ஏதோ நம்ம இந்த நம்ம நாட்டுலதான் இருக்கோமா, இல்ல வேற ஏதாவது நாட்டுல இருக்கோமா, வறட்சி இருக்கிற ஒரு நாட்டுல இருக்கோமா நம்மன்ற அளவுக்கு எனக்கு சந்தேகம் வந்தது. அந்த பால், ஒரு அரை லிட்டர் பாலுக்காக மக்கள் பட்ட அவதி இவங்களுக்கு என்னங்க தெரியும்? அந்த அளவுக்கு வலியும் வேதனையோட இருக்காங்க மக்கள். அந்த இடத்துல அவங்க போன வாட்டி வந்த தண்ணி மார்க் பண்ணி வச்சிருந்தாங்க, அதோட 2 அடி ஜாஸ்தி வந்திருக்கு. அப்ப இந்த பாதாள சாக்கடை போட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ அரசு சொல்லக்கூடிய காரணம் சரிதானே, வரலாறு காணாத மழை. கண்டிப்பா 7 ஆண்டுகள்ல இல்லாத மழை. 2015 எங்க இருந்தீங்க? நான் வெளியூர்ல இருந்தேன். அதனால தெரியல பிரதர் உங்களுக்கு. யாரு இங்க சென்னையில யாரு இருந்தாங்களோ அவங்கள கேளுங்க. நாங்க கேட்டா நாங்க என்னவோ வந்து ஏடிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் பண்றோம்னு நினைச்சுப்பீங்க, அப்படி கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு மழை பெஞ்சுது, எவ்வளவு நாள் பெஞ்சுது, விட்டு விட்டு எவ்வளவு நாள் பெஞ்சுது, சோ அதோட தேக்கம் எவ்வளவு இருந்தது, அப்புறம் உடனே ஒரு பெரிய ஒரு மழை வரும்போது எந்த அளவுக்கு வந்து அது பாதிப்புக்கு உள்ளாச்சு அப்படின்றது தெரியணும். இவங்க எல்லாம் படிச்சிருக்காங்கல்ல, சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. எதுக்கு இவங்கெல்லாம் வந்து ஆட்சி புரிகிறாங்கன்றதே தெரியல, அதுதான் ப்ராப்ளம். என்ன இவங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப கூட இதை எப்படி பூசி முழுகலாம், என்ன பண்ணலாம், இவங்க ஐடி டீமை வச்சு இதை எப்படி மேக் ஓவர் பண்ணலாம், இது என்ன ஒருத்தருக்கு வந்து மேக்கப் போடுற ஒரு விஷயமா, என்ன எப்படி அதை மேக் ஓவர் பண்ணி டச்அப் பண்ணலாம்னு தான் பாக்குறாங்களே தவிர, இன்னும் மக்கள் கிட்ட போய் நீங்க ரீச் பண்ணி மக்களுக்கு இன்னும் பிரச்சனைகளை இன்னும் நீங்க தீர்த்து ஒத்துக்கோங்க, ஆமாங்க இவ்வளோ நாள் நாங்கள் வரலைங்க, இப்போ நாங்கள் எல்லா இடத்துலையும் போகிறோங்க அப்படின்னு சொல்லி போய் எல்லா இடத்துலையும் கொடுங்க நிவாரணத்தை, பைசாவை கொடுங்க. ஒவ்வொரு இதாங்க இந்த இந்த மழையிலங்க 2 பேர் தாங்க நான் வந்து இந்த சினிமா ரிலேட்டடாக ஏதாவது சின்ன திரை வெள்ளித்திரை எந்த திரையில் இருந்தாலும் 2 பேர் தான் நான் களத்தில் பார்த்தேன். ஒன்று வந்து பாலா அப்படின்னு ஒரு பையன், இன்னொன்று நிஷான்ற லேடி. இவங்களை தவிர வேற யாருமே களத்தில் இல்லை. எங்கே போனார் சித்தார்த்து? மக்கள்லாம் சித்தார்த்த மூஞ்சிய வந்து வெள்ளித்திரையில பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது, ஸ்கிரீனை உடைச்சிருவாங்க. நான் எங்க போனாரு சூர்யா? என்ன பண்ணாரு அவரோட ட்ரஸ்ட் மூலியமா எங்கேயாவது வெளில வந்தாரு? நான் என்ன சொல்றேங்க, நீங்க பைசாவை கொடுத்து மக்களை வந்து எப்பயும் விலைக்கு வாங்குற மாதிரி வாங்க முடியாது. மக்கள் சொல்லிட்டாங்களே இன்னொரு வாட்டி இவனுங்க ஓட்டு கேட்டு வரட்டும் அப்ப இருக்கு இவனுங்களுக்கு அப்படின்னு. அந்த துயரம் இன்னும் மக்கள், இதெல்லாம் நீங்காத துயரம்ங்க, இதெல்லாம் நீங்காத அழியாத துயரம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் காலங்காலமாக சேர்த்து வச்ச பொருட்கள், என்ன கஷ்டப்பட்டு அவங்க வந்து சேர்த்து வச்ச பொருட்கள் எல்லாமே வீணா போச்சு, எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கும், எவ்வளவு நரக வேதனையில இருப்பாங்க மக்கள். நிவாரணம் தரங்கள்ல, நிவாரணம் கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? அரிசியும் பருப்பும் கொடுத்தா நீங்க பண்ண இது சரியா போயிடுமா, டேமேஜஸ் எல்லாம் சரியா போயிடுமா? நான் ஒரு ஏரி ஒட்டினாப்புல இருக்கிற ஒரு இடத்த பார்த்தா அவங்க சொல்றாங்க, மேடம் இப்ப நாங்க மண்ணு போட்டு கொஞ்சம் இருக்கிறதுனால ஜலடையான்பேட்டில் மண்ணு போட்டு நாங்கள் கொஞ்சம் மேடு ஆக்கினோம் மேடம், இது வரைக்கும் இவங்க யாருமே வந்து தூர் வரல மேடம், எவ்வளவோ மனு கொடுத்துட்டோம் மேடம், ரோடு போடலை மேடம், எங்களுக்கு அதை போட்டிருந்தா கூட எங்களுக்கு நாங்கள் வந்து இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்காது மேடம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கேட்ட வரைக்கும் என்ன யாருமே போய் நிவாரணம் அவங்களுக்கு பண்ணலை. எங்களுடைய பிஜேபியில இருந்து தான் அங்கே வந்து ஒரு 2 நாள் சாப்பாடு கொடுத்தாங்க, அப்புறம் நாங்கள் போய் ஒரு வாட்டி உதவி பண்ணோம், அப்புறம் மெடிக்கல் கேம்ப் அங்கே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களால முடிஞ்சது என்ன ஆளும் கட்சியாக இல்லைனாலும்
இவங்க எங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு இருக்கோமே தவிர அங்கெல்லாம் யாருமே வரவே இல்லை. ஆனா அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பாஜக வந்து திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை பரப்புறாங்க. பைத்தியக்காரத்தனமா இருக்குங்க. திட்டமிட்டு பாஜக மழையை கொண்டு வந்தாங்களா? திட்டமிட்டு தண்ணிய வந்து வெள்ளத்துல தண்ணி வந்தது உண்மைதானே? அதுக்கும் பாஜகக்கும் சம்பந்தம் கிடையாதுல்ல? அது நேச்சுரல் கெலாமிட்டி தானே, அது ஒத்துக்கிறீங்களா? அதுவும் அதுக்கும் பாஜக தான் காரணம்ங்களா? ஒரு படத்துல அஜித் வந்து கண்ணு ஆட்டோ கண்ணாடியை திருப்பி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுன்னு வாரு, ஸ்டார்ட் ஆகும் ஆட்டோ. அந்த மாதிரி அதுக்கும் மழை தண்ணி வந்ததுக்கும் மழை பெஞ்சதுக்கும் புயல் அடிச்சதுக்கும் பாஜக தான் காரணமா? இல்ல இல்ல, சரி நாங்க தான் பொய் பிரச்சாரம் பண்றதாவே வச்சுக்கோங்க. நீங்க ஏங்க களத்துல இல்லை? அதுதான் எங்களோட கேள்வி. நீங்க ஏன் களத்துல இல்லை? இப்போ கலாட்டா டிவியா இருக்கட்டும், நேம் எனி ஈவன் பிஹைண்ட் உட்ஸ் கூடங்க, எந்த டி இந்தியா கிளிப்ஸ்ல இருந்து என்ன டிவி சேனலாக இருந்தாலும் யூடியூப் சேனல்ஸ்ல யாராவது ஒருத்தருங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்காங்களா? இதெல்லாம் பாஜகவோட சார்ந்த யூடியூப் சேனல்ஸுங்களா? சொல்லுங்க, நியூஸ் ஜேவா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும்ங்க, இதெல்லாம் பாஜகவுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்க? சொல்லுங்க, கேக்குறீங்களா கேள்வி, அதுக்கு பதில் சொல்லுங்க ஆமா இல்லைன்னு. யாரும் இதுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்ப ஏன் அவங்க வந்து பொய் பிரச்சாரம் பண்ணணும்? நாங்க எல்லாரும் இல்லைன்னா வேலை கொடுத்து வாங்கிட்டோம்னு சொல்ல வருவீங்களா அடுத்தது? சரிங்க, உங்களுக்கே சொம்பு தூக்கிட்டு இருந்தாங்கல்ல ரெண்டு பத்திரிகையாளர், லக்ஷ்மின்றவங்களும் ஷபீரும், அவங்க அவங்களுடைய மனக்குமுறலை பாத்தீங்களா? மணி ஜேர்னலிஸ்ட் அவரும் சொல்லியிருக்காரு, அவங்களாம் ஏங்க வந்து மாறி சொன்னாங்க? அவங்களுக்கு ஏதோ இப்ப கொலை மிரட்டல்லாம் வேற வருதாமா, அது தெரியுமா அவங்களுக்கு? இல்ல அவங்களாம் ஏங்க வந்து மாத்தி சொல்லணும்? அவங்க இல்ல அவங்களும் எங்க பக்கம் வந்துட்டாங்களா சொல்லுங்க? இது உண்மையா? உண்மையா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். இவங்களுக்கு எப்பயுமே உண்மையை பேசினா அதுதான் நான் சொல்றேன், இவங்க மேக் ஓவர் பண்றாங்க. ஒரு சாப்பாடு சரியில்லைனா எப்படி வந்து அதை சரி பண்ணமே? ஒரு கொஞ்சம் வெள்ளத்தை போடு, கொஞ்சம் உப்பை போடு, கொஞ்சம் தண்ணியை ஊத்து அப்படின்னு நம்ம எப்படி சரி பண்ணுவோமோ அதைத்தான் பண்றாங்க. அதையாவது ஒழுங்கா பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். சோசியல் மீடியால அளவுல மேக் ஓவர் பண்ணாம மக்கள் கிட்ட கொண்டு போய் நிதியை கொடுத்து, மக்கள் கிட்ட போய் நிவாரணத்தை கொடுத்து மேக் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம், வேற எதுவுமே கிடையாது. முதல் குற்றச்சாட்டு இவ்வளவுதான் மழை வந்து, சிற்றிடர் தான் அது, பேரிடர் எல்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா? இந்த அளவுக்கு தான் மழை வந்ததுக்கு இவ்வளவு தண்ணி நின்னதுன்றதே முதல்ல ஒரு தப்பான ஒரு விஷயம். தண்ணி வடியவே இல்லை நாலஞ்சு நாள் ஆச்சுன்றது ரெண்டாவது தப்பு. இவங்க எந்த ஒரு முனைப்பும் அதுக்கு காமிக்கல, போட் எடுத்துட்டு வந்து மக்களை ரெஸ்கியூ பண்ணல. உயிர் தானே முக்கியம், உயிரை காப்பாத்தலன்றது மூணாவது தப்பு. நாலாவது நிவாரணத்துல மக்கள் வந்து பால் கிடைக்காம தண்ணி கிடைக்காம, நீங்க இவ்வளவு பேசுறீங்களே பேபி நகர்ல, ஒரு ஆட்டோக்கார் சொல்றாரு தண்ணி பாட்டில தூக்கி எரிஞ்சு போட்டு போனாங்களாம். யாரு? நம்ம இந்த கார்பரேஷன்ல வரவங்க, லாரியில வரவங்க பாட்டில தூக்கி எரிஞ்சு போட்டுவாங்க. போகும்போது என்ன சாக்கடைக்குள்ள பாட்டில் போயிடுச்சாமா, மக்கள் என்ன பிச்சைக்காரங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதை எடுத்து தண்ணி குடிப்பாங்களா? அந்த அளவுக்கு மக்கள் வந்து மோசமா போயிட்டாங்க. அப்ப அவங்க அதான் அவங்க சொல்றாங்க, அந்த பையன் அதை சொல்றாரு, மேடம் அமைச்சர்களே வரல, எம்எல்ஏக்களே வரல, அப்புறம்தானே மேடம் அதிகாரிகளுக்கு பயம் இருக்கும், அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா இவங்களுக்கு பயம் இருக்கும். அவர் சொல்றாரு 4000 கோடின்னு. அந்த பையனுக்கு படிச்ச பையன் கிடையாது சரிங்களா? ஆனா அவருக்கு எப்படி அது தெரியும்ன்றது எங்களுக்கு தெரியல. பேபி நகர்ல இருக்கிற பையன் வேணாலும் நான் ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன் கேட்டு பாரு. நான் வாக்களித்தவர்களுக்கும் செயல்படுறேன், வாக்களிக்காதவங்களுக்கும் செயல்படுறேன். இல்ல வேற என்ன பண்ண முடியும்? ஆமா அதான் திராவிட மாடல் அரசு, அதுதான் உங்களுடைய கடமை. நீங்க வாக்களித்தவங்களுக்கும் செயல்படல, அவங்களே சொல்லிட்டாங்க நாங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம் ஆனா இனிமே போட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. வாக்கு அளிக்காதவர்களும் வந்து செயல்படல. புறவங்கரால எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எங்கேயோ சரி, ஏதோ இது வந்து கேரளா போல இருக்கு, லேண்ட்ஸ்லைடிங் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு கார் வந்து ஓடி போச்சு, மிதந்து போனதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. காரணம் அந்த ஏரியும் தூர்வாரல, ஒரு நார்மலான ஒரு விஷயத்தையே இவங்க பண்ணல. நிவாரண பொருட்கள் இதுவரைக்கும் இவங்க கொடுக்கல, ஏன் கொடுக்கல? அப்ப கொடுக்குற எங்களை நீங்க வந்து நாங்க வந்து அதிகப்படியா சொல்றோம், நாங்க ஜாஸ்தியா சொல்றோம்னு ஏன் சொல்றீங்க? எங்க நிர்வாகிகள் அனைவருங்க களத்துல இருந்தாங்கங்க. நீங்க எந்த நிர்வாகி வேணாலும் எடுத்துக்கோங்க, களத்துல இருந்தாங்க. எஸ்பெஷலி எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் அறிவுறுத்தலின் படி எல்லாரும் எங்க முடியுமோ, உங்க உயிர் முதல்ல முக்கியம், அதை தாண்டி உங்களால எங்க போய் எந்த மக்களை காப்பாத்த முடியுமோ, எந்த அளவுக்கு உதவி பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில நாங்க அனைவரும் களத்திலயும் இருந்தோம், எங்களால முடிஞ்ச நிவாரணங்களையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். அது முதல் விஷயம். அதுல
எஸ்பெஷலி வந்து நம்மளுடைய இளைஞர் அணி டீம் மிகப்பெரிய சாதனை பண்ணாங்க. ஓகேங்களா, எல்லா இடத்துலயும் இளைஞர் அணி வந்து உதவி பண்ணாங்க. அது காப்பாத்துறதாக இருக்கட்டும், என்ன அவங்க வந்து ஆறு அறிவு இருக்கிறவங்க, அஞ்சு அறிவு இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கல, எல்லாரையும் காப்பாத்தினாங்க, எல்லாருக்கும் நிவாரணம் பண்ணாங்க. போட்ல அவ்வளோ நாய்ப்படாத பாடா பட்டு எங்க இளைஞர் அணி டீம் அத்தனை பேரும், ஹேட்ஸ் ஆஃப் டு ரமேஷ் சிவா அண்ட் அந்த டீம், ஹோல் டீம். தமிழ்நாட்டிலேருந்து அதே மாதிரி மற்ற மாவட்டத்தில் இருந்தும் எங்களுக்கு வந்து நிவாரண பொருட்கள் வந்து குமிஞ்சுது. கமலா இல்லத்தில் எல்லா பொருட்களும் வந்து குமிஞ்சுது. வெளி மாநிலங்களில் இருந்தும், கோவாவில், கேரளாவில், இந்த மாதிரி நிறைய மாநிலங்களில் இருந்தும் எங்களுக்கு பொருட்கள் கொடுத்தாங்க. அது எல்லாமே இங்கே அனைத்து மாவட்ட தலைவர்களின் சார்பாகவும் நாங்கள் எல்லா மக்களுக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களோட பணியை எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கோம். ஆனா இது வந்து போட்டோ ஆபரேஷனுக்காக தான் செய்யறாங்க பாஜகவினர். அண்ணாமலை வந்து ஒரு ட்ரக்ல வந்து அரேஞ்ச் பண்ணி வந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி களத்துக்கு களத்துல வந்து பாருங்க பிரதர், நாங்க போட்டோக்காக தான் செஞ்சோமா, இல்ல பேசுறதுக்கு சும்மா நாங்க வந்து சூப்பர்னு நிரூபிக்கணும்ன்றதுக்காக தான் செஞ்சோமான்னு வந்து பாருங்க. இதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து கேளுங்க, ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் கொடுக்க போன இடத்துல மக்களை 3 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு தெரிவிக்கிறார். சும்மா கதைங்க. அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து, அதாவது வேலைச்சேரிக்கு வந்தாரா, நீங்க பாத்தீங்களா அவரை வந்தாரா பாத்தீங்களா? அதே மாதிரி அன்னைக்கு நிறைய இடத்துக்கு, ஏஜிஸ் காலனி மாதிரி நிறைய இடத்துக்கு அவர் போய் பார்வையிட்டாரு. சரிங்களா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போகும்போது கண்டிப்பா லேட் ஆகும், ஏன்னா எல்லா இடத்துலயும் மழை நிக்குது, என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தான் நடந்திருக்குமே தவிர, இவருக்கு மக்களை எங்க மக்கள் காத்துட்டு இருக்காங்க. மக்கள் வந்து எங்க தலைவருக்காக, அவரை பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு வேணா சொல்லுங்க, ஆனா அவர் மக்களை வந்து காக்க வச்சாருன்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு ஒரு 4-5 நாளாக அனைத்து, அதாவது அவர் வந்து மக்களை மட்டும் போய் சந்திக்கல, 52 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கூட போயிருந்தார். அங்கே என்ன மாதிரியான மீட்பு, இதுலேருந்து மீள்வதற்கு என்ன அவங்களுக்கு தேவை, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு என்ன தேவை, தொழில் முனைவோர்கள் எல்லாம் என்ன சேர்ந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, இவரால் முடிஞ்ச ஐடியா டிஸ்கஷன் அதெல்லாம் கூட நடந்தது. இவர் போகாத இடமே கிடையாது, என்ன பண்ணாத உதவியே கிடையாது. யோசனை சொல்றதுலேயும் அவர் வந்து அந்த இடத்துல அவருடைய அறிவையும் பயன்படுத்தியிருக்காரு. புரியுதுங்களா? ஆனால் இந்த டிஎம்கே என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுக்கு இவங்க பதில் சொல்லியே ஆகணும். மக்களை இவ்வளோ அவசப்பட வச்சதுக்கு இந்த ஆட்சி கண்டிப்பாக பதில் சொல்லணும். மக்கள் வந்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பாங்க, அதில் நோ டவுட். ஸோ இதுக்கு என்ன தீர்வு? இப்போ இந்த மாதிரியான ஃப்ளட்ஸ் அடிக்கடி வருது சென்னையில், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்ன இருக்கு, பாஜக என்ன செய்ய போறீங்க அடுத்து? அதாவது பாஜக முதல்ல ஆளுங்கட்சியினராக வரும்போது எங்களுடைய என்ன என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கே தெரியும். இதுக்கு மெயினான ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டும். இன்னும் நீங்கள் வந்து என்க்ரோச் பண்ணி இடத்துக்கு அப்ரூவல் கொடுத்து கட்டாதீங்க. 2015 எவ்வளோ பேசுனீங்க டிஎம்கே, ஆனால் இப்போ 2015 இன்னைக்கு இந்த 23 எவ்வளோ இன்னும் ஜாஸ்தி தான் ஆயிருக்கு, கம்மி ஆகலை. மக்களும் இதை உணரணும், நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, மழை வந்தால் 5 வருஷத்துக்கு 1 தடவை இந்த மழை வருது, இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றதுனால நம்ம பார்க்கக்கூடாது, இது வந்து லைஃப் லாங் நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னும் போது இங்கே வாங்கினா சரியாக வருமானது மக்களும் சிந்திக்கணும். அதே மாதிரி யார் அந்த ஆட்சியில் அப்போ இருக்காங்களோ, அப்ரூவல் கொடுக்குறாங்களோ, அவங்களும் அதை சிந்திக்கணும். ஏன்னா என்க்ரோச்மெண்ட் இஸ் நம்பர் 1 ப்ராப்ளம். அண்ட் என்க்ரோச்மெண்ட் பண்ணாலும் அந்த இடத்துல வாழ்வதற்கு அந்தந்த ஆளும் கட்சி வழிவகுக்க வேண்டும். தூர்வாருங்க, நீர்நிலையை காப்பாத்துங்க, ஏரி குளம் அத்தனையும் தூர்வாருங்க, சூவேஜை மெயினாக நீங்கள் வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு என்ன அப்படி ஏன் இதை பண்ணலை? இதெல்லாம் சரி பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து நம்மளால் அட்லீஸ்ட் ஒரு 25-30% மீண்டு வர முடியும். இல்லை இன்னும் சிக்கல் ஜாஸ்தியாக போகும், உயிர் பலி ஜாஸ்தியாக போகும். புரியுதுங்களா? இப்பெல்லாம் இவ்வளோ நாளாக நம்ம என்ன கேள்விப்பட்டுட்டோம், கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் தண்ணி வந்ததுன்னு. இதையே இவங்க தொடர்ந்து பண்ண, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களால கூட உயிரோடு இருக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களும் உயிரோடு இருக்க முடியாத அளவுக்கு தண்ணி. ஏன்னா நீங்கள் இப்போ வந்துங்க, எப்பயுமே அது ஐந்தறிவாக இருக்கட்டும், இல்லை ஒரு நேச்சுரல் கலாமடி, யாருமே அவங்கள சீண்டாத வரைக்கும் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. நீங்கள் வந்து இயற்கையை சீன்றீங்க, இயற்கைக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ நம்ம கொடுத்துட்ருக்கோம், எல்லாருமே அதுக்கு பொறுப்பு.
அப்படி இருக்கும்போது அந்த இயற்கையை இன்னும் இனிமேலும் சீண்டாதீர்கள், அதுக்கான வழியை விடுங்க, அதுக்கான வழியில நீங்க இடைஞ்சலா நம்ம போய் இருக்க கூடாதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க, மிக்க நன்றி மேடம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.